ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே சௌக்கியமாக இருப்பீங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நம்ம ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பரவலாக எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய மழை பேஞ்சிட்ருக்கிறதுனால எல்லா இடமும் ஒரே வெள்ளமாக இருக்குது. இனி அடுத்தது என்ன ஆகும்னா உடம்பு ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது சொல்ல முடியாதுங்க. அது மெயினாக என்னென்னா சளி, இரும்பல், காய்ச்சல், தலைவலி, தொண்டை கரகரப்பு, வைரஸ் காய்ச்சல்கள்னு சொல்லிட்டு உடம்பில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிறது சொல்ல முடியாது. இது பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தனாக்கா இரும்பிட்டே இருப்பாங்க. குழந்தைகளுக்கும் அப்படி தான், காய்ச்சல், இரும்பல், சளி வந்துட்டுருக்கோம். அப்போ என்ன செய்வோம்? உடனே டாக்டர்கிட்ட போவோம், ஊசி, இன்ஜெக்ஷன், மருந்து, மாத்திரையெல்லாம் போட்டு சரி பண்ணிடலான்னு பார்ப்போம். அப்பவும் சரியாகாது. அது எப்படியோ ஒரு 10 நாளைக்கு நீடித்து போயிட்டே இருக்கும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றிக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி தொகுப்புங்க. என்னன்னா மூலிகை ரசம் எப்படி வைக்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நல்ல சுவையானதும் கபகபன்னு மனம் வர்றதுமா மருத்துவ குணம் இருக்கிறதுமா தான் இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க. ஸோ எல்லாருமே ஆசையாக சாப்பிடுவாங்க, ஏன்னா உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். இந்த ரசம் வச்சு சாப்பிட்றதுனால இரும்பல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் வராது, தலைவலி வராது, தொண்டையில் கரகரப்புன்னு இருக்கும் சளி வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் வராது, நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல மோஷன் ஆகும், உடம்பு வந்து வெடுக்குன்னு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஸோ அந்த ரசம் தான் வைக்க போகிறேன், இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். வியூவர்ஸ், அதாவது ரசம் பொடியை வந்து நம்ம வெளியில் அந்த பேக்கெட்லேருந்து தான் வாங்கி நம்ம செய்வோம். அது அவ்வளோக்கா கொஞ்சம் மன குணம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து ரசப்பொடி எப்படி வச்சுக்கலாங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி, இந்த மல்லி இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பருப்பு, துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து மிளகு, ஜீரகம், மஞ்சள், ஸோ 2, 3, 4, 5 இதெல்லாம் போட்டு அதே போல் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா 1:2 ரொம்ப பவுடராகவும் அரைய வேண்டாங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மிக்சியில் தக்காளி, இது 4 துண்டாக தக்காளி பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம், இந்த பெருங்காய தூள் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்குவோம், அது வாங்க வேண்டாம். இந்த பெருங்காயத்தில் வந்து ஒரு சின்ன அளவு இந்த ஒரு பீஸ் எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி, பெருங்காயம், இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு பவுடரு, ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சுக்கு பவுடரு. இது வந்து இந்து உப்பு, அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த நம்ம பவுடர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த வரமிளகாவும் போட்டு அரைச்சிருங்க. வரமிளகா, மஞ்சள், ஜீரகம், மிளகு, துவரம் பருப்பு, மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தான் நம்ம அரைக்கிறோம். இது வந்து பவுடருக்கு. ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி, காயம், பூண்டு, சுக்கு பவுடரு, இந்து உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில், நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்தில் வந்து 1 டீஸ்பூனுக்கு குறைவாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி 2 கடுகு போட்டு அது வெடிக்க வச்சுருங்க. வச்சுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கரைசல், அது பாத்திரத்தில் ஊற்றி ஒரு கொதி வரட்டும். வரும்போது நீங்கள் வந்து நம்ம அந்த ரச பவுடர் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு அதில் போட்டு கலக்கிக்கோங்க. அதே போல் வந்து கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கோங்க. இதில் ஒன்று ஸ்பெஷல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னனாக்கா வேப்பம் பூங்க. இது நான் வேப்பம் பூ எடுத்து காய வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரிக்கு, கான்ஸ்டிபேட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கேட்கும். அதே போல் குடல் புண்ணு வந்து ஆற வைக்குங்க, அல்சர் ப்ராப்ளம் வந்து போகும். இது இந்த பூ, வேப்பம் பூ. ஸோ இந்த ரசம் கொதிச்சு வரும்போது ஒரு சுற்றிக்காய் அளவு எடுத்து, இந்த அளவுக்கு எடுத்து கொதிக்கிற ரசத்தில் போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பவுடர் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன், பவுடர் பண்ணுறதுக்கு மல்லி, துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம், மஞ்சள், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு ரச பவுடர் பண்ணிடுவோம். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாதத்துக்கு போல் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி, காயம்,
சுக்கு பவுடர், இந்து உப்பு, பூண்டு இது போட்டு நம்மளுக்கு தேவைக்கு தான் பூண்டு போட்டுக்கணும். ரெண்டு மூணு பல்லு போட்டுக்குவாங்க. போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு வானலியில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு இந்த கரைசலை வந்து அதுலேயும் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, ரச பவுடர் எடுத்து போட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த மல்லி அளவு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வேப்பம் பூவை போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுறோங்க. இதனால் வந்து நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் தீரும். சளி, இரும்பல், காய்ச்சல் வராதுங்க. வைரஸ் காய்ச்சல் இருந்துச்சுனால வராது. அதனால் கொஞ்சம் டெய்லி இது வந்து சாதத்தோட சாப்பிட்றதுக்கு பாருங்கள். சாதத்தோட ரசத்தையும் வச்சு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஊறுகாய், ஈவன் ஒரு மீன் நல்லா ஃப்ரை பண்ண மீன் கூட வச்சு கொடுக்கலாம். நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க பொரியல் அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். காய் பொரியலெல்லாம் வச்சு கூட சாப்பிட்லாம். இதனால் உடம்பும் நல்லாயிருக்கும், பெருசாக நோய் வராமல் பார்த்துக்கலாம், ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண மருந்து மாத்திரை நம்ம உடம்புக்கு எடுத்துக்காமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ விவர்ஸ், இந்த நான் பண்ணி வச்சுருக்கிறேன் ரசம். ஸோ இது பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் ரசம். சாரி, இது ரசம் வச்சுருக்கேன். இதுதான் நான் பண்ண ரசம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து அங்கே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்ருக்கும். அதே போல் ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட விருப்பம் என்னங்கிறது எங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்க நன்றி.